ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சிலி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சீ ஃபுட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் குவிட் ஃப்ரை அதுதான் பார்க்க போகிறோம் அதாவது கனவா மீன் அந்த மீனை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை ஃபிஷ் மாதிரி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்க எந்த டிஷ்ஷ் வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படி கூட பேசி சாப்பிட்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கட் பண்ணுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த கனவா மீனில் பார்த்தீங்கன்னா தனியா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்லேயும் போடுவோம் அதனால் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு வந்து காரத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை பிசைஞ்சிக்கலாம் உங்ககிட்ட காரத்தூள் இல்லைனா நீங்கள் குழங்க மிளகாத்தூளையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்தளவுக்கு வந்து நல்லா வந்து மசாலா கூட்டாகி வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கனவா மீனை வந்து போட்டுக்கலாம் டேரெக்டாக இதில் எண்ணெய் என்ன இப்போ எதுவும் ஊற்றக்கூடாது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை அப்படியே மூடிட்டு இது நல்லா வந்துட்டு தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு தண்ணி சுண்டி வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு இப்போ நல்லா வந்து கனவாவும் வேக ஆரம்பிச்சிடுச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி மசாலா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு எல்லாமே வந்து அந்த ஓரத்துலலாம் தங்கிடும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகும் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் அரை கிலோக்கே அரை கிளாஸ் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வந்துட்டு தண்ணிலாம் வற்றி நல்லா வந்துட்டு வெந்திரிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு மசாலா வந்து நல்லா இருக்குது இது இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் வேறு ஒரு வானலில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இந்த கனவா மீனுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த கனவா மீனை வந்து இதில் போட்டுக்கலாம் டேரெக்டாக வந்து இந்த எண்ணெயில் தான் போடணும் நான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எந்த எண்ணெயும் ஊற்றலை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்தால் மட்டும் போதும் நம்ம ஏற்கனவே வந்து இது நல்லா வெந்துருச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆனால் மட்டும் போதும் இப்போ இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மளோட டிஷ்ஷு வந்து முடிஞ்சிடுச்சு இறக்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூளும் கொஞ்சமாக வந்து தட்டி போட்டால் மிளகும் சேர்த்துக்கலாம் அதாவது இடித்து போட்டால் மிளகும் சேர்த்துக்கலாம் காரம் வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கம்மி பண்ணுறதும் அதிகப்படுத்துகிறதும் நீங்கள் போடுற அளவு வச்சு தான் இருக்குது இது கொஞ்சம் காரமாக தான் நல்லாயிருக்கும் காரமாக இருந்துச்சுன்னா தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கனவா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த ஸ்குவீட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் சரி செய்யறதுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நிறைய மசாலா கிடையாது கம்மியான மசாலா தான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க் யூ